வணக்கம், உங்களுடைய டாக்டர் செந்தில். இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோடு வந்திருக்கேன். என்னன்னா, ஹவு டு மேனேஜ் யுவர் டைம். போனால் வராத டைம் மட்டும்தான், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்குது, டைம் அண்ட் டைட் வெயிட்ஸ் ஃபார் நான், இப்படியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் தென் இந்த பிஸியாக நகர்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நம்மளால் மோஸ்ட் ஆஃப் த டைம் டைமை மேனேஜ் பண்ண முடியறதில்ல. இதனாலேயே மன அழுத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், தள்ளப்படுறோம். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு முக்கியமான காரணம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணாதது தான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸும் சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம என்னென்னா, எப்படி வந்து சிம்பிள் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நம்மளுடைய டைமை மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை நம்ம என்ன பண்ணலான்னா, 4 Ds ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் டாபிக் அப்படிங்கிறதுனால டைம் அதிகமாக எடுத்துக்காமல் டைரெக்டாக நம்ம டாபிக் உள்ளாடி போயிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மார்னிங் எந்திரிச்சோடனே மார்னிங் ரிச்சுவல்ஸ்னுடைய பாகமாக நம்ம பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா, டூ டூ லிஸ்ட் எழுதுறது. நீங்கள் கரெக்டாக கேட்டிங்க, டூ டூ லிஸ்ட் எழுதுறது. அதாவது இன்றைக்கி நான் என்னெல்லாம் டாஸ்க் பண்ணணும் அப்படிங்கிறத சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம விடாமல் அத்தனையும் நம்ம எழுதுறது. மேபி இதுக்கு நம்ம என்னென்னா, 2-லேருந்து ஒரு 5 நிமிஷம் டைம் நம்ம எடுத்துக்கலாம், ஷார்ட்டாக எழுதுனா போதும். ரைட், இது எழுதுனதுக்கப்புறமா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இதே மாதிரி நீங்கள் ஒரு டேபிள் வரைஞ்சிக்கணும். டேபிள் வரைஞ்சதுக்கப்புறமா மேலே அர்ஜென்ட், நாட் அர்ஜென்ட், இம்பார்ட்டன்ட், நாட் இம்பார்ட்டன்ட், இந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும். எழுதுனதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, நம்ம டு டூ லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதிலேருந்து எந்தெந்த விஷயங்கள் நமக்கு அர்ஜென்ட், எந்தெந்த விஷயங்கள் இம்பார்ட்டண்ட்டோ அதை எடுத்து நம்ம என்ன ஃபஸ்ட் பாக்ஸில் ஃபில் பண்ணுறோம். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு. பேமெண்ட் பண்ணுறது, அதாவது பில்ஸ் அடைக்கிறதா இருக்கலாம், லோன்ஸுக்கான பேமெண்ட்ஸ் பண்ணுறதா இருக்கலாம், தென் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் அனுப்புறதா இருக்கலாம், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு பர்த்டே விஷ் பண்ணுறது. அதனால் தான் முதல்ல சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்கள் எழுதணும், எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. அப்போது இதை நீங்கள் என்ன பண்ணணும், அர்ஜென்ட்டாக பண்ணணும். இதை நம்ம இதுக்கு என்ன சொல்லலாம், டூ இட் நவ் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் பாக்ஸில் என்ன பண்ணோன்னா, டு டூ லிஸ்ட்லேருந்து எந்தெந்த விஷயங்கள் நாட் அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட்டோ அதை என்ன பண்ணணும், நம்ம அதையும் செகண்ட் பாக்ஸ் பண்ணணும். அர்ஜென்ட் கிடையாது பட் இம்பார்ட்டன்ட். உதாரணத்துக்கு என்ன இருக்கலாம், ஒரு புதிய ஒரு ப்ராஜெக்டோ அல்ல ஒரு புதிய வெஞ்சர்லையோ கால் எடுத்து வைக்கிறதா இருக்கலாம், அல்லனா ஒரு ட்ராவல் பிளானாக இருக்கலாம். இது இம்பார்ட்டன்ட் தான், பட் என்னென்னா உடனடியாக பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிலே அல்லன்னா டிஃபர் பண்ணலாம். ஓகே, இல்லை நம்ம அடுத்த நாளைக்கோ அல்ல அடுத்த மாதத்துக்கோ நம்ம அதை தள்ளி வைக்கலாம். மூணாவது பாக்ஸில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய டு டூ லிஸ்ட்லேருந்து அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டன்ட் இப்படிப்பட்ட விஷயங்கள் எடுத்து அதில் எழுதணும். இது என்ன, அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டன்ட் இப்படி கூட விஷயங்கள் இருக்குமான்னா இருக்கும். அது என்னன்னா, இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல மீன் பண்ணுறது உங்களுடைய ப்ரெசன்ஸ் இல்லாமலே ஒரு வேலை நடக்குமே ஆனால். ஓ, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், பாருங்கள், திங்ஸ் யூ ஆர் நாட் குட் அட் அல்லனா வந்து திங்ஸ் கேன் ஹேப்பன் வித்தவுட் யூ. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நம்ம வீட்டில் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு வந்து மேக்ஸ் பாடம் சொல்லிக் கொடுக்க நமக்கு தெரியாது. அப்போ என்னது, வி ஆர் நாட் குட் அட் தட். அப்போ இதை என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு டியூஷன் மாஸ்டர் வச்சு நம்ம சொல்லிக் கொடுப்போம். கரெக்ட். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, திங்ஸ் கேன் ஹேப்பன் வித்தவுட் யூ. நம்மளுடைய ப்ரெசன்ஸ் இல்லாமல் நடக்கக்கூடிய காரியங்கள், நல்லா நடத்தணும் அப்படிங்கிற காரியங்கள், அது எல்லாம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு அக்கௌண்ட்ஸாக இருக்கலாம். அப்போ நீங்கள் அதுக்கு ஒரு அக்கௌண்ட்ஸுக்கு ஒரு டீம் வச்சுருப்பீங்க, அல்ல ஒரு மேனேஜர் இருப்பார், அவர் அதை பார்ப்பார். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய ப்ரெசன்ஸ் இல்லாமலே நடக்கும். இப்போ இதை என்ன நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டெலிகேட் பண்ணணும். என்னது, அதாவது திங்ஸ் கேன் ஹேப்பன் வித்தவுட் யூ அல்லா திங்ஸ் விச் யூ ஆர் நாட் குட் அட், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும், டெலிகேட் பண்ணணும், அடுத்தவங்களுக்கு அந்த ஒர்க்கை அசைன் பண்ணணும். ஃபோர்த் பாக்ஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து, நம்மளுடைய லிஸ்ட்லேருந்து நாட் அர்ஜென்ட், நாட் இம்பார்ட்டன்ட் இப்படிப்பட்ட திங்ஸும் நம்ம லிஸ்ட்டில் எழுதியிருக்கோம். இது எல்லாத்தையும் அந்த ஃபோர்த் பாக்ஸில் எழுதணும். இது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அன்புரொடக்டிவான டாஸ்க்ஸாக இருக்கலாம், அல்லனா அன்னெசரியான மீட்டப்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஃபோர்த் குவாட்ரண்ட்ல எழுதிட்டு அண்டு இது என்ன பண்ணணும், நம்ம ட்ராப் இட் ஆர் டெலீட் இட், இந்த வேலையை நம்ம செய்யவே போகக்கூடாது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 4 Ds ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட். ஹோப் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுடைய அந்த சிம்பிள் டெக்னிக் உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். இனிஷியலி வேணும்னா வந்து உங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸ் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும், பட் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ப்ரொடக்டிவான அவுட்புட்டை கொடுக்கும். ஓகே, ஸோ டைம் மேனேஜ் பண்ண படிங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன், ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். விஷ் யூ ஆல் சக்ஸஸ். ஜெய் ஹிந்த்.